அனைவருக்கும் காலை வணக்கம். தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமமும் சாஸ்திரா பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்துகின்ற இந்த கல்விக்கான கருத்தரங்கம் இது 8வது ஆண்டாக எங்களது குழுமம் நடத்தி வருகிறது என்பது அனைவருக்குமே தெரியும். இங்கே திரளாக கூடியிருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இங்கே குழுமியிருக்கின்ற கருத்துரையாளர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற பார்வையாளர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இப்படி ஒரு கருத்தரங்கம் சென்னை மாநகரிலே ஆண்டுதோறும் நடத்துவது என்கின்ற ஒரு முனைப்புக்கு அடிப்படையாக ஒரு காரணம் உண்டு. அகில இந்திய அளவில், தேசிய அளவில், சர்வதேச அளவில் என்கின்ற அளவில் கல்வி என்பது பரந்து விரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இன்னும் கூட உலகளாவிய அளவுக்கு நாம் நம்மை இணைத்துக் கொள்ளவில்லையோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு நிறையவே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஐயப்பாட்டுக்கான காரணம், நாம் இன்னும் கூட சர்வதேச அளவிலான போக்குகளை, கல்வியின் மாற்றங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதுதான். இங்கே கல்விச்சாலைகள் அதிகரித்து விட்டன, பல்கலைக்கழகங்கள் அதிகரித்து விட்டன. இங்கே படித்து வெளியில் வருகின்ற மாணவர்கள் அநேகமாக உலகத்தில் எந்தெந்த நாடுகள் இருக்கின்றனவோ அத்தனை நாடுகளிலும் தமிழ்நாட்டிலிருந்து யாராவது ஒருவர் அங்கே போய் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவில் இங்கே கல்வி என்பது பரந்து விரிந்து மிகப்பெரிய சிறப்பாக வளர்ந்து விட்டாலும் கூட கிராமப்புறங்களிலும் சரி, சாதாரண மாணவனுக்கும் சரி, இந்த கல்வியுடைய தாக்கம் சர்வதேச அளவில் எந்த அளவில் இருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை ஒரு பத்திரிகைக்கு உண்டு. ஏனைய பத்திரிகைகளுக்கும் தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் குடும்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய மாறுபாடு உண்டு, வேறுபாடு உண்டு அன்பர்களே. ஏனைய நாளிதழ்கள், பத்திரிகைகள், இந்தியாவில் இருக்கின்ற பத்திரிகைகள் எல்லாம் பிரிட்டிஷ் ஆளுமை காலத்தில் அந்த அரசாங்கங்களுக்கு துணை நிற்பதற்காக அரசாங்கத்தின், பிரிட்டிஷ் காலனி அரசாங்கத்தின் செய்திகளை இங்கே தெரிவிப்பதற்காக தொடங்கப்பட்டவையாகத்தான் இருந்திருக்கின்றன. அண்ணல் காந்தியடிகளுடைய சுதந்திர போராட்டம் முழுவீச்சில் நடந்து கொண்டிருந்த போது காந்தியடிகள் ஒரு அறைகூவலை விடுத்தார். இந்த சுதந்திர போராட்டத்தை குறித்து, இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும், அடிப்படை அடித்தட்டு மனிதனுக்கு விடுதலை வேண்டும் என்கின்ற வேட்கையை வெளிக்கொணர்வதற்கு நாம் பத்திரிகைகள் தொடங்க வேண்டும் என்று அந்த காரணத்தின் அடிப்படையில் தொடங்கப்பட்டதுதான் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமம் என்கின்ற இந்த நிறுவனம். ராம்நாத் கோயங்கா அவர்களுடைய தீர்க்க தரிசனத்தின் விளைவாக தொடங்கப்பட்ட இந்த மிகப்பெரிய இதழியல் வரலாறு இன்று நீண்டு நெடுக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகம் தனித்து நின்றுவிடக் கூடாது. உலகளாவிய அளவில், தேசிய அளவில் கல்வியின் போக்கு எப்படி இருக்கிறது, என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்கின்றன, இந்த கல்வியால் என்ன மாற்றங்களை நாம் கொண்டு வந்து விட முடியும் என்பதையெல்லாம் இன்றைய அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு எடுத்துரைப்பதற்கு இந்த திங்க் எடு என்கின்ற இந்த கருத்தரங்கம் மிக மிக உதவியாக இருக்கும். எனக்கு இன்னொரு எண்ணம் எப்போதுமே உண்டு, இது போன்ற ஒரு கருத்தரங்கம் தமிழிலும் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கருத்து எனக்கு நிறையவே உண்டு. அதற்கான காலகட்டமும் விரைவிலேயே வந்துவிடும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் கிராமப்புறங்களில் இருக்கின்ற சாமானிய மாணவர்கள், நான் மீண்டும் மீண்டும் அடிக்கடி நான் எடுத்துரைப்பதுண்டு, மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் இந்தியாவில் நகரங்களில் படித்தவர்கள் அல்ல. திரு அப்துல் கலாம் அவர்கள் தமிழகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கின்ற ராமநாதபுரம் என்கின்ற பின்தங்கிய ஒரு மாவட்டத்தின் மிக மிக ஓரத்தில் இருக்கின்ற ராமேஸ்வரம் என்கின்ற இடத்தில் பிறந்து அங்கே படித்து இன்று சர்வதேச அளவில் தன் புகழை நாட்டி இந்தியாவின் மேனாள் குடியரசு தலைவராகவும் இருந்து மறைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பலர், பல அப்துல் கலாம்கள், பல கஸ்தூரி அங்கன்கள் தமிழகம் முழுவதும் கிராமப்புறங்களில் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இது போன்ற ஒரு கருத்தரங்கம் நடத்தப்பட வேண்டும்.